பள்ளி மாணவர்களிடையே சாதி மதம் தொடர்பான நச்சு அரசியல் பரப்பப்படுகிறது. தமிழ்நாட்டில் சில சாதியவாத அமைப்புகள் பள்ளிக்கு செல்லும் மாணவர்களின் கைகளில் சாதி அடையாளம் தொடர்பான கயிறுகளை கட்டிவிடுவதும், அவர்கள் பயணம் செய்கிற சைக்கிள் இருசக்கர வண்டிகளில் சாதி அடையாளங்களை தீட்டுவதும், மாணவர்களிடையே இப்படிப்பட்ட நஞ்சை பரப்புவதுமாக செயல்பட்டு வருகிறார்கள். அதனுடைய விளைவுதான் 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள் சாதி எரி கொண்டு குடியிருப்புக்குள்ளே புகுந்து, ஆதி திராவிடர் குடியிருப்புக்குள்ளே புகுந்து வீட்டுக்குள்ளே நுழைந்து சக மாணவனை கொடூரமாக வெட்டி கொலைவெறி தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். RSS உள்ளிட்ட சங்பரிவார அமைப்புகள் பள்ளி கல்லூரி மாணவர்களை பயிற்சி என்கிற பெயரால் அழைத்து ஷாகா என்கிற பயிற்சியின் மூலம் அவர்கள் மதவெறியை ஊட்டுகிறார்கள், சாதி வெறியை ஊட்டுகிறார்கள். ஜெய் ஸ்ரீராம் சொல்ல வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்திய அளவில் இது வலதுசாரி அமைப்புகளால் திட்டமிட்டு திணிக்கப்படுகிறது. மாமேதை கார்ல் மார்க்ஸ் சிலை அமைப்பு குழு இன்றைக்கு கார்ல் மார்க்ஸ் அவர்களின் அஞ்சல் தலையை வெளியிட்டது. இந்த வெளியீட்டு விழாவில் தோழர் நல்லக்கண் அவர்களும் கலந்து கொண்டு உரையாற்றியிருக்கிறார். தமிழ்நாடு அரசு சென்னையில் மாமேதை கார்ல் மார்க்ஸ் அவர்களுக்கு முழு உருவ சிலை ஒன்றை நிறுவ வேண்டும் என்பது இந்த சிலை அமைப்பு குழு முன்வைக்கிற கோரிக்கையாகும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இந்த கோரிக்கையை ஆதரிக்கிறோம். மாண்புமிகு முதல்வரின் கவனத்திற்கும் ஏற்கனவே இதை கொண்டு சென்றிருக்கிறோம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மாமேதை கார்ல் மார்க்ஸ் அவர்களுக்கு விரைந்து சிலை நிறுவ வேண்டும் என்று மீண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வலியுறுத்துகிறோம். நாங்கநேரியில ஒரு பள்ளி மாணவன் சக மாணவர்களை வெட்டியிருக்காங்க. பள்ளி மாணவர்களிடையே சாதி மதம் தொடர்பான நச்சு அரசியல் பரப்பப்படுகிறது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்திய அளவில் இது வலதுசாரி அமைப்புகளால் திட்டமிட்டு திணிக்கப்படுகிறது. குறிப்பாக RSS உள்ளிட்ட சங்பரிவார அமைப்புகள் பள்ளி கல்லூரி மாணவர்களை பயிற்சி என்கிற பெயரால் அழைத்து ஷாகா என்கிற பயிற்சியின் மூலம் அவர்கள் மதவெறியை ஊட்டுகிறார்கள், சாதி வெறியை ஊட்டுகிறார்கள். ஜெய் ஸ்ரீராம் சொல்ல வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள். இதையெல்லாம் தடுக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் சில சாதியவாத அமைப்புகள் பள்ளிக்கு செல்லும் மாணவர்களின் கைகளில் சாதி அடையாளம் தொடர்பான கயிறுகளை கட்டிவிடுவதும், அவர்கள் பயணம் செய்கிற சைக்கிள் இருசக்கர வண்டிகளில் சாதி அடையாளங்களை தீட்டுவதும், மாணவர்களிடையே இப்படிப்பட்ட நஞ்சை பரப்புவதுமாக செயல்பட்டு வருகிறார்கள். அதனுடைய விளைவுதான் 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள் சாதி எரி கொண்டு குடியிருப்புக்குள்ளே புகுந்து, ஆதி திராவிடர் குடியிருப்புக்குள்ளே புகுந்து வீட்டுக்குள்ளே நுழைந்து சக மாணவனை கொடூரமாக வெட்டி கொலைவெறி தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். சின்னதுரையின் உடல் முழுக்க வெட்டு காயங்கள். தடுக்கச் சென்ற அவனது தங்கை சந்திராவுக்கும் வெட்டு காயம். இதுபோன்ற நச்சு அரசியல் மாணவர் சமூகத்தில் பரவுவதை கண்டு வேதனைப்படுகிறோம், வன்மையாக கண்டிக்கிறோம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு அவர்களின் தலைமையிலே ஒரு குழு அமைத்திருப்பது ஆறுதல் அளிக்கிறது. மாணவர்களிடையே பரவும் இந்த நச்சு அரசியலை தடுத்து நிறுத்துவதற்கு இந்த குழு ஆக்கப்பூர்வமான பரிந்துரைகளை செய்யும் என்று நான் பெரிதும் நம்புகிறேன்.
அந்த குறிப்பிட்ட பள்ளியில் மட்டுமில்லை, அந்த குறிப்பிட்ட மாணவனுக்கு நிகழ்ந்த தாக்குதல் மட்டுமில்லை, பரவலாக தமிழ்நாட்டில் கல்வி கூடங்களில் மாணவர்கள் தங்குகிற விடுதிகளில் இதுபோன்ற சாதிய மதவாத நச்சு அரசியல் பரப்பப்பட்டு வருவது கட்டாயம் தடுக்கப்பட வேண்டும். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இது குறித்து தீவிரமாக கவனம் செலுத்த வேண்டும். இதுபோன்ற நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்கென்று தனி உளவுத்துறை வேண்டும் என்பதை ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். மீண்டும் முதல்வருக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன், எப்படி தீவிரவாத நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்கு கியூ பிரான்ச் இருக்கிறதோ அதே போல சாதிவெறி மதவெறி அரசியலை பரப்பக்கூடிய சமூக விரோத சக்திகளை கண்காணிப்பதற்கு தனி உளவுப்படை தேவைப்படுகிறது என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீண்டும் வேண்டுகோளாக வைக்கிறது. பெரியார் மண் அம்பேத்கர் மண்ணு சொல்லி நம்ம பெரும்பாலமாக பேசிட்டு இருக்கோம், ஆனால் இந்த பெரியார் மண் அம்பேத்கர் மண்ணில் தான் இந்த மாதிரியான சாதிய வன்கொடுமைகள்லாம் நடந்துட்டு. பெரியார் தோன்றி ஒரு நூறாண்டு தான் முடிந்திருக்கிறது, சாதி தோன்றி பல ஆயிரம் ஆண்டுகள் ஆகின்றன. பல ஆயிரம் ஆண்டுகளாக இந்த மண்ணில் நீடித்து நிலைத்திருக்கிற சாதிய கட்டமைப்பை உடைக்கிற தகர்க்கிற அரசியலை முன்னெடுத்தவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் இந்த சமகாலத்தில். ஆகவே அந்த அரசியல் இங்கே வலுப்பெற வேண்டும் என்பதற்காக அந்த அரசியலை மேலும் மேலும் நிலைவரச் செய்ய வேண்டும் என்பதற்காக நாம் இந்த மண்ணை பெரியார் மண் அம்பேத்கர் மண் என்று கொண்டாடுகிறோம். அது இன்னும் வெகுவாக பரவ வேண்டும். அம்பேத்கரிய அரசியலும் பெரியாரிய அரசியலும் பரவலாக செல்ல செல்லத்தான் இது தடுக்கப்படும். அது இன்னும் போதவில்லை, அந்த அரசியல் வெகு மக்களிடத்திலே போய் இன்னும் சேரவில்லை என்பதைத்தான் இந்த வன்முறைகள் காட்டுகின்றன. ஆகவே இதை நாம் எதிர்மறையாக பார்க்க வேண்டிய தேவையில்லை. நான்குநேரி சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட அந்த பையனுக்கு வந்து அமைச்சர் அன்பின் மகேஷ் வந்துட்டு அவருடைய கல்வி செலவுலாம் ஏற்றி சொல்லியிருந்தாரு. ஆனால் வந்து எவிடன்ஸ் கதிர் அவர்கள் வந்து இதுவே வந்து தவறானது, உங்களுடைய அரசு பணமே ஆதி திராவிடருக்கு ஒதுக்கப்பட்ட நிதி நிறையா இருக்கும்போது ஏன் உங்கள் பணத்தை கொண்டு வந்தீங்க, அதுலேருந்து ஒரு கோடி வச்சுருக்கோம் சொல்லியிருக்காரு. இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் கூட இதுவே ஒரு மேலாதிக்க மனப்பான்மைன்னு சொல்லியிருக்காரு. அன்பில் மகேஷ் அவர்கள் தனிப்பட்ட முறையிலே தன்னுடைய கருத்தாக அதை பதிவு செய்திருக்கிறார், அது அரசின் நிலைப்பாடல்ல, முதல்வரின் நிலைப்பாடல்ல. அந்த மாணவன் எதிர்காலம் பாதிக்கப்பட்டுவிடக்கூடாது என்கிற அடிப்படையில் அவர் தன்னுடைய கருத்தாக அதை சொல்லியிருக்கிறார். அவருடைய தனிப்பட்ட அந்த அணுகுமுறையை நாம் வரவேற்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதை வரவேற்கிறது. சார், தமிழக அரசோட நடவடிக்கை எப்படி இருக்குது? தமிழக அரசு மேல்சாதி ஆதிக்க அவர்கள் பக்கம் நிற்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா இன்னும் நேரில் கூட போய் பார்க்காம இருக்காரு முதல்வர் அவர்கள். இது எப்படி வேண்டிய பக்கம் நிற்கிறாங்களா இல்லை ஆதிக்க சாதி பக்கம் நிற்கிறாங்களா தெரிவிக்கிறார், நேரில் போய் பார்க்கணும். அந்த கருத்தை நானும் வலியுறுத்துகிறேன். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதில் தனி கவனம் செலுத்த வேண்டும். தனி கவனம் செலுத்துவதால் தான் நீதியரசர் சந்துரு அவர்களின் தலைமையிலான ஒரு விசாரணை குழுவை அவர் நியமித்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு உரிய தண்டனையை வழங்கக்கூடிய வகையில் அந்த வழக்கை விரைந்து விசாரிக்க வேண்டும். அதில் எந்த தளர்வும் கூடாது. ஆகவே அந்த கோரிக்கையை நானும் அவர்களோடு சேர்ந்து முன்மொழிகிறேன். காவிரி ஆணைய உத்தரவு வந்து கர்நாடக அரசு நிராகரிச்சிருக்கு, எப்படி பாக்குறீங்க? எது எது காவிரி ஆணையோட உத்தரவு, அதாவது தமிழகத்துக்கு தண்ணி தர வேண்டியதை இப்ப தர முடியாது, எங்களால் தண்ணி ரொம்ப குறைவா இருக்குங்கிற மாதிரி சித்தராமையா சொல்லியிருக்காரு. அது இந்திய அரசு தான் இதில் தலையிட வேண்டும், காவிரி மேலாண்மை வாரியம் தலையிட வேண்டும். இரு மாநிலங்களுக்கு இடையில் அந்தந்த மாநிலங்களின் தேவையை ஒட்டி பிரச்சனைகள் எழலாம், கோரிக்கைகள் எழலாம், அது தவிர்க்க முடியாது. இரு மாநிலங்களையும் உடனடியாக அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி உண்மையில் பாதிக்கப்படுகிற தரப்பினருக்கு நீதி கிடைக்கக்கூடிய வகையில் இந்திய அரசு இதில் வழிகாட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.